விநாயகனே வைத்திருப்பவனே வேல முகத்தவனே ஞான முதல்வனே விநாயகரே குருவே சரணம். 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022 சித்திரை மாதம் 14ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது பூசம் ஆயுள்யங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா இதை கேட்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்னு தெரியும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மனமுகந்து நீங்கள் தாராளமாக அழுத்தலாம். ஜோதிடத்தில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஆதரவை எங்களுக்காக தெரிவிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே அழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக நிறைய எங்கள் சேனலினுடைய நோட்டிஃபிகேஷன் சக்தி விவரங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது பூசம் ஆயுள்யம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு உபாதை தொந்தரவு, அதே மாதிரி தண்ணீர் சங்கடப்படக்கூடிய விஷயங்கள், தண்ணி கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள். சரி, இது இதுக்கப்புறமேல் எப்படி இதை கிரியேட்டிவாக நம்ம எடுக்கிறது? பாத்ரூமில் தண்ணி அடைச்சிக்கிறதோ, சிங்கில் தண்ணி அடைச்சிக்கிறதோ, நம்ம திடீர்னு எங்கேயாவது போகும்போது சாக்கடையோ இல்லை கார்பரேஷன் தண்ணீரோ குறுக்க நிறைய பாய்ந்து நாம் திடீர்னு அந்த இடத்துல இறங்குற மாதிரி ஒரு சங்கடமான ஒரு நிலையோ, இல்லை ஓவர் டேங்க் வலிஞ்சு தண்ணீர் நிறைய வீணாகிறதோ, இல்லை தண்ணீர் சம்மந்தப்பட்ட இந்த ஜில்லுன்னு ஏசியில் இருந்துட்டு அச்சு அச்சுன்னு தும்பிக்கிறதோ, இந்த மாதிரி சிறு உபாதைகள் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஈவன் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனால் நம்ம அங்கே அந்த ஃபிஷ் டேங்கை பார்க்கறது, இல்லை அந்த தண்ணீர் அழகாக வச்சு அதில் பூவெல்லாம் வச்சு இந்த வாஸ்துக்காக வச்சுருப்பாங்கல்ல நல்ல கலர் கலராக போட்டு, அந்த மாதிரி இருக்கிறத கூட கடந்து போகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த 2 நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். அதை பார்த்து உங்களுடைய மனம் கொஞ்சம் ஈர்ப்புக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு அர்த்தமாக சொல்லிடலாம். நம்ம நேயர்கள் யாராவது பூசம் ஆயுள்யம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா நாகேந்திர ஹாராயன் ஒரு பாட்டு இருக்கு சிவபெருமான் மேலே, நாகேந்திர ஹாராய திரிலோக்ஷனாய அப்படின்னு எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா பாடியிருப்பாங்க சிவபெருமான் மேலே, ஆதிசங்கரால் எழுதப்பட்டது. ஸோ அந்த நாகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பலராமர் லக்ஷ்மணர் ஆதிசேஷன் இவங்கெல்லாம் பிறக்கிறாங்க. அப்போ நாகம் தானே, அப்போ நான் அது மாதிரி சம்மந்தப்பட்ட பரிகாரங்களை உங்களுக்கு சொல்கிறது தானே உண்மையான ஒரு ஜோதிட ஒரு கோரிலேஷனாக இருக்கும். அந்த பாடலை காதில் கேட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டிரம பாதிப்புலேருந்து கொஞ்சம் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்படி சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது மேஷராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷராசியை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு சந்தோஷம், காலையிலே எழுந்து ஆடையில் பிரத்யேகத்துவம், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அழகு எழில் தோற்றம், தன்னுடைய உருவ மாற்றம் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதும் பிரமிப்படைகிறதும், டெஃபினட்டாக இன்னைக்கு ஒரு 2 செல்ஃபி எடுத்தீங்கன்னா கூட ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறதும், ஃபோட்டோவுக்காக போஸ்ட் கொடுக்கறதும், சுகமான சந்தோஷமான உணவு பதார்த்தங்கள் சந்திப்புகள் பிரயாணங்கள் இதெல்லாம் அமையக்கூடியதுங்கிறது இருக்கும். அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உடலில் சிறு தொந்தரவு, இடுப்பு பகுதிக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சம் வலிகள் வர்றது, கொஞ்சம் மருந்து மாத்திரை இதுக்கான விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதும், இல்லை மருத்துவரை போய் சந்தித்து அதற்கான சிறு டெஸ்ட் லேப் டெஸ்ட் இந்த மாதிரி போகக்கூடிய விஷயங்கள், மருந்து மாத்திரையில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். மாலை போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப்டாகவே இருக்கக்கூடிய விஷயம். இதை இப்படி போட்டு உலட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலே தூக்கம்ங்கிறது தடைபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். இப்போ அடுத்த இருக்கிற மிதுனராசியை பொறுத்தவரையிலும் மரியாதை கௌரவம் கொஞ்சம் ஒரு பிரயாணத்திற்கு ஆயத்தமாகக்கூடிய விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட பர்ச்சேஸுகள், அதை ஊர்கூட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதும், இந்த மாதிரி நாங்கள் டிக்கெட் போட்டுட்டேன் கன்ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னு காட்டுறதும், அது சம்மந்தப்பட்ட ஆவணங்களை சரி செஞ்சு வச்சுக்கிறதும், டிக்கெட்ஸை பத்திரமாக வச்சுக்கிறதும், அதற்கான பிரத்யேகத்துவம் கொண்ட ஆடைகள் பொருட்கள் ஃப்ளாஸ்க் இதெல்லாம் இது பண்ணலாமா அது பார்க்கலாமா இதை பிடிக்கலாமா அதை பிடிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓய்வுக்குரிய ஒரு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது லேசாக இருக்கும், அது தன் சுய தேவைக்காக இருக்குமே தவிர சிரமத்தில் போய் நிற்காது அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். ஆனால் ஒரு விரயம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையில் ஒன்று காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு, அலர்ஜி ஒவ்வாமை, இந்த அரிச்சு அரிச்சு தும்மல் வர்றது, ஏசியில் நீண்ட நேரம் இருந்துடுறது, அப்புறம் அந்த டஸ்ட் அலர்ஜி, ஏதாவது ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உபாதையை அனுபவிக்கிறது, பரவாயில்ல என்ன பண்ணுறது வெயில் தாங்க முடியல தாகம் தாங்க முடியல சார் அப்படிங்கிறது. அப்போ இந்த பழச்சாறு கரும்புச்சாறு இல்லை நீர் ஃப்ரிட்ஜிலிருந்து தயிர் எடுத்து சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிடும்போது மிகுந்த கவனம்ங்கிறத கடகராசி நேர்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். சுடுதண்ணீர் நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா
நிச்சயமா நல்லா இருந்தா சார். இந்த வெயில போய் சுடுதண்ணி எல்லாம் கொடுக்க சொல்றீங்க, என்ன பண்றது? கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் கவனமா எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்புங்கிறது கடகராசிக்காக நிச்சயம் உண்டு. கண்கள் அரிக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் கண்களில் தூக்கம் குறைந்து காணப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வீடுமா போட்டு பாருடா எதிர்நீச்சலுமா, இன்னைக்கு ஒரு எதிர்நீச்சல்ங்கிறது கண்டிப்பா உண்டு. ஆனா அது உங்களை பலப்படுத்துவதற்கு தானே தவிர பலகீனமாக்குவதற்கு அல்ல. பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பர்ஃபெக்ட் பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் மோர் பர்ஃபெக்ட். அப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறத ஒரு சரியான வழிகாட்டுதலுடன் செஞ்சோம் அப்படின்னா டெஃபினட்டா அதுல வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடுங்கிறது ஜாஸ்தி இருக்கும். புகழ் பெருமை அப்படிங்கிறதுலாம் வரும். ஆர்வம், எதையாவது ஒன்று கத்துக்கிறதுல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். மனசு சந்தோஷத்தையும் சுகத்தையும் தேடி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கப்பட்டுட்டு வரும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட நல்ல ஃபுல் சப்போர்ட்டுங்கிறது இருக்கும். அவங்கள கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி திறமை பழிச்சிடக்கூடிய நாளாகும். உங்க சொல் சபையில் அரங்கேறக்கூடிய பிராப்தம், அசையும் அசையா சொத்தினுடைய சந்தோஷம், உங்களுடைய வாகனங்கள் உங்களுக்கு சுகங்கள் தரவும் சந்தோஷம் தரவும் அதை நினைத்து பெருமிதம் கொள்வதும், ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். மாத கடைசியில பற்றாக்குறைங்கிறது ஒன்றா மாட்டீங்க. ஒரு சின்ன டென்ஷன், இந்த 90 மார்க் வாங்கிட்டவங்க சென்டம் வாங்க முடியலங்க அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன புலம்பல் அப்படிங்கிறது கன்னிராசிக்காக இருந்துகிட்டு தான் இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இன்னைக்கு எட்டிப்பா இருக்கும். கால் வலிக்கிறது, மதமதப்புத்தன்மை, நிறைய அலைச்சல், சீக்கிரம் சீக்கிரமா வேக வேகமா அந்த மாதிரி வண்டி லேட் ஆயிடுச்சா, அந்த மாதிரி இங்க லேட் ஆயிடுச்சா, அவர் வந்துட்டாரான் இவர் வந்துட்டாரான் அப்படின்னு வேகமா போறதும், ஃபாஸ்டா அடுத்தடுத்த காரியங்கள் செய்யும்போது கையில இருக்க பொருட்கள் லேசா தவறுறதும், கொஞ்சம் அதுக்கப்புறமா தலையை சொறியறதும் இந்த மாதிரி விஷயங்கள் துலாம் ராசிக்காக இருக்கும். ஒரு அபத்தமான காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு தெரியாம அப்படி திரு திருன்னு முழிப்பாங்க பாருங்க. எல்லாம் அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பா, இதெல்லாம் சாதாரணம் அப்பா குடும்பத்துல அப்படின்னு விட்டுருங்க, அப்புறமா அடுத்த விஷயத்த பேசலாம் அப்படின்னு. அதாவது மாமியார் உடைத்தார் மண் சட்டி, மருமக உடைச்சிட்டான்னா என்ன சட்டி அது? பொன் சட்டி. அதுதான் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களினுடைய கதை. அடுத்த இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்தவரையில் திறமை பழிச்சிடக்கூடிய ஒரு நாளாகவும், சந்தோஷம் பேசக்கூடிய ஒரு நாளாகவும், காற்று சாம்பரம் வீசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். நல்ல ஒரு சுகமான சந்தோஷமான சந்திப்புகள், வெற்றி பெருமைப்புகள், பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், புகழாரங்கள், பெருமைகள், கடின உழைப்பு, அதற்கான பயிற்சிகள், அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட துறை நிபுணர்களை கலந்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கும் பொருளாதார ஆதாயங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டு நல்ல செய்திங்கிறது இன்னைக்கு மழை பொழுதுல உச்சிகராசிக்காக இருக்குங்கிறத அடிச்சு சொல்லிடலாம். அடிச்சுனா அடிச்சு இல்லைங்க அப்படி வரும் அப்படின்னு உறுதியா சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து நோ வயலன்ஸ். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் நான் வயலன்ஸே ரொம்ப சிறந்தது சார், எல்லாம் சமாதானமா போயிடுவோம், அந்த சண்டை சச்சரவு விளிம்பு வில்லங்கம் இதெல்லாம் வேணாம் சார், விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லைன்னு எல்லா இடத்துலையும் சமாதானம் பேசுறதும், சமத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்றதும், குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடுறதும், நல்ல மேன்மை பொருந்திய விஷயங்கள் செய்வதும், முன்னேறி போகக்கூடியதும், சந்தோஷமான சந்திப்புகள், இனிமையான சந்திப்புகள், சுகமான வார்த்தைகள் இதெல்லாம் கேட்கக்கூடிய அமைப்புங்கிறதும், உடல்ல உஷ்ணம்ங்கிறது கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். அது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது தனுசு ராசிக்கு நன்மை தரும். அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நேர்மை, உண்மை, உழைப்பு, உயர்வு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தா போதும், சுறுசுறுப்புங்கிறது குறைந்து காணப்படும். என்னவோ நடக்கிறதெல்லாம் மெதுவாக போயிட்டு இருக்கும், உலகமே புல்லட் ட்ரெயின் வேகத்தில் போயிட்டு இருக்கு சார், நான் மட்டும் என்னவோ குட்ஸ் வண்டியில் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது, மெதுவாகவே எல்லா விஷயங்களும் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வுங்கிறது இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி. வேற்று மனிதர்களால் ஆதாயங்கள், வேற்று நிறம், வேற்று இனம், வேற்று மொழி பேசுபவர்கள் கொஞ்சம் இறக்கப்பட்டு பரவாயில்ல அப்படின்னு ஆதரவு அடைக்கல் புது வாய்ப்புகள் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் வீட்டில் மட்டும் நல்ல பேருங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது சார், வெளியில எல்லாம் புகழ்றாங்க, நான் செஞ்ச காரியத்தை வேற செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் சிலையே வச்சிருப்பாங்க, ஆனா எனக்கு இலை கூட போட மாட்டேங்கிறாங்க. இந்த பருமாறுறதுங்கிறது ரொம்ப பெரிய கலை, யாராவது ஒருத்தர் உணவு பருமாறி சாப்பிட்டா அதனுடைய சுகமும் சந்தோஷமும் ரொம்ப தனி. அந்த ஒரு தவிப்புங்கிறது கும்பராசி நேர்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். மன சங்கடங்கள், மன தடுமாற்றங்கள், மன பதட்டங்கள் இதெல்லாம் இருந்தாலும் பொருளாதார ஆதாயம்ங்கிறது இருக்கும், பாராட்டும் புகழும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். மெத்த வாங்கிட்டேன் ஆனா தூக்கத்தை என்னால வாங்க முடியுமாங்கிற கேள்வி கும்பராசி நேர்கள்ட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் சுபிக்ஷம், சந்தோஷம், தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு வீட்டில் மட்டும் இடப்படாது, வெளியில எல்லா இடத்துலையும் இடப்படும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சௌக்கியம் பாடக்கூடிய ஒரு நாளாகும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, துடிதுடிப்பு, அடுத்தடுத்து நீங்க செய்ய போற காரியங்கள், அடுத்தடுத்து செய்யற காரியங்களால பெருமை, அடுத்தடுத்து செய்யற நிகழ்ச்சிகளால புதுமை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். மனதுல ஒரு திருப்தியான நிலை, எடுத்த காரியத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, உணவுல வெண்மையான இனிப்பு பொருள் அப்படிங்கிறது அதிகம் பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது நிச்சயமா உண்டு. மனம் குதூகலமா சந்தோஷத்துடன் புதிய அறிமுகங்கள், புதிய சந்திப்புகளை தேடி போகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு.
இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நாமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கனாவுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவானைக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.